முஹம்மது பிலாலி தெளிவாக தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஜெயிக்கிற கட்சி எங்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் தம்பங்க தான் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. நம்ம எல்லா பக்கமும் நடுவர் மாதிரி எல்லாருக்கும் கைத்தட்டுவோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. அதனால என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படி அப்படின்னு. அப்படி அல்ல, உண்மையை தெளிவாக புரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் நாம். ஆனால் தலைப்பையே தெளிவாக ரெண்டு ஆசிரியர்களும் பார்க்காம வந்துட்டாங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, முத பேசினப்போ எதிரணி தலைவர் அருமையாக சொன்னார், நான் வெறும் சிறப்பை மட்டும் பேசினேன் என்று. ஆனால் சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியராக அனுப்பப்பட்டார்கள். கண்டிப்பாக மறுக்க முடியாது, மறுப்பவன் முஃமினாக இருக்க முடியாது. அதுவா தலைப்பு? பெருமானார் அது தலைப்பே இல்லை. அந்த ஆசிரியர்களை பற்றி அது தலைப்பே இல்லை. குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆசிரியர்களா பெற்றோர்களா தானே தவிர, ரசூலுல்லாஹ் ஆசிரியர்களா அனுப்பப்பட்டாங்களா இல்லையாங்கிற தலைப்பு இல்லை. தலைப்பே சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்ப கூட கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார், பதில் கொடுக்குறேங்கிற பேர்ல. அல்லாஹ் எங்கேயாவது தன்னை தந்தை என்று சொல்லி இருக்கிறான் நான். லம் எலிது வலம் யூலது வலம் எக்குல்லகு குஃபுவன் நகது. நான் தந்தையும் இல்லை, எனக்கு குழந்தையும் இல்லைன்னு தன்னை பத்தி சொல்ற அல்லாஹ் தன்னைய தந்தை எங்கேயாவது சொல்லுவானா? அப்ப அதை போய் குழந்தைகளுக்கு பெரிதும் முன்னேற்ற காரணம்னு ஏத்துக்கிற முடியுமா? என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க, எனக்கு எனக்கு குழப்பமா இருக்கு. என்னடா இப்படி அப்படின்னு ரஃபீதி நந்தரத்து பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, ரொம்ப ஜோஷா சொன்னாங்க. நீங்க எல்லாம் உண்மையிலேயே கேட்காத பல பெயர்களை கேட்டிருப்பீர்கள். ஹஸ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அலா ஹஸ்ரத் வரைக்கும், உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, பல சஹாபாக்களிலே தொடங்கி நம்முடைய ஆசான் ஆசிரிய பெருந்தகை இன்றைய தென்னிந்தியாவிலே கல்வி என்பதை நிலைநாட்டுவதற்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் தாய் மதரசா, தென்னிந்தியாவின் தாய் மதரசா, அல்பாக்கியாத்து சாலிஹாத், 150 வருஷத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மதரசாவினுடைய நிறுவனர் அப்துல் வஹாப் அல் காதிரி ஆலா ஹசரத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி வரைக்கும் சொன்னார். எல்லாமே சரிதாங்க, தலைப்பு அதுவா? குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாறினாங்க, முஸ்அப் இப்னு உமைர் மாறினாங்க, எங்க அஜர்த் மாறினாங்கன்னா, அஜர்த் குழந்தையா இருக்கும்போதே மாறினாங்க. அஜர்த்தோட அத்தா நடுவர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. நடுவரனுடைய பெற்றோர்கள் நீ இந்த மதரசால ஓதுன்னு கொண்டு வந்து சேர்த்து, பொதுவா எந்த ஆலிம்சாக்களா இருந்தாலும் சரி, ஒரு மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆசிரியர்களை டிசைடு பண்றது யாருங்க? இன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொன்னா அந்த அவங்க அப்பா போய் தேடி பாக்குறாரு, மேக்ஸுக்கு எந்தெந்த ஆள் டியூஷன் எடுக்கிறாங்க, எந்த வாத்தியார் எங்க சொல்லித்தராரு, மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறவரு இந்த கல்வி எங்க கிடைக்குது, இந்த இது சம்பந்தப்பட்டது எங்க சொல்லித்தரப்படுது, ஆசிரியர்கள் யார், சொல்லித்தருபவர்கள் யார், காலேஜ் லட்சணம் என்ன, யார் பாக்குறா? ஆசிரியரை வந்து பாக்குறாரு, அத்தா அம்மா பார்க்கணும், பார்க்குறாங்க. எஜுகேஷனா கோ எஜுகேஷனா, என் பொண்ணு படிக்கிறதுக்கு தகுதியான காலேஜா அந்த காலேஜ், அங்கே சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் தகுதியானவர்களா, நல்ல மனுஷனா அந்த ஆசிரியர், நாங்கள்லாம் லிஸ்ட்ல இல்லைன்னு சொன்னாரு. அப்போ இதெல்லாம் யார் பார்க்குறா? பெற்றோர்கள் தான் பார்க்குறாங்க. முதல்ல ஒன்று, இந்த ஆசிரியர்களை டிசைட் பண்ணுறதே பெற்றோர்கள் தான். நீங்கள் 1000 சொல்லுங்க, என்னத்தை வேணாலும் நாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யறோம், கிடையவே கிடையாது. அதை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பே பெற்றோர்கள்ட்ட இருக்கிறப்போ நீங்கள் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னொன்று சொல்லணும், கூகுள் கணக்கு ஒன்று போட்டா எடுத்துறீங்களா? ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த நாங்கள்லாம் நிறைய பேர் இருக்கோம், நீங்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதிலிருந்து அதிகம் எது அப்படிங்கிறது, பெரிதும் எது, திரும்ப திரும்ப அவர் அதை மட்டும்தான் சொன்னார். ஆனால் ஒத்துக்கிட்டார், அவருக்கே தெரியும். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் ரெண்டு பேரும் பெற்றோர்களோடு இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலேயே நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அத்தா அம்மாவோட தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஃப்ரீடம் பேடாக இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஃப்ரீடம் பேடாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் தெரியும் பெற்றோர்கள் தான் அப்படின்னு. இருந்தாலும் என்ன பண்றது, மதரசா ஆசிரியர்களாக இருக்கிறோமே, நாமே நம்முடைய ஆசிரியர்களோட விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சேர்த்து பெரிதும் பெரிதும்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்ப பாக்குறப்போ ஒரு ரெண்டு, ஒரே ஒரு ஆசிரியர் தான், அந்த ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்த பெற்றோர்கள் எத்தனை பேர்? ஒரு வகுப்புல 100 புள்ள படிக்கிறோம் அப்படின்னா 100 பெற்றோர்கள் ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்.
அப்ப பெற்றோர்கள் பெரிதும் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்களா அல்லது ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்திருக்கிறாங்களா? அந்த ஆசிரியரை தேர்வு செய்வதும் பெற்றோர்கள் தான். அப்ப இதையெல்லாம் தாண்டி இந்த ஆசிரியர்கள் அறப்பணி நாங்கள்லாம் சுய இதை எதிர்பார்க்கல. ஜாக்டோ ஜியோவை பத்தி அழகா என்னுடைய அருமை நண்பர் தன்பு தம்பி சொல்லிட்டு போனாரு. அதெல்லாம் வந்து எதிரணி தலைவர் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன், எதையோ குறிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டாராட்டிருக்கு. இவங்க என்னதான் இது பண்ணாலும் மாச சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் ஆசிரியர்கள் சொல்லித்தருகிறார்கள். ஆனால் இந்த மகன் என்றைக்கும் எங்கும் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய சொந்த காசில் உழைத்து சாப்பிட்டுக் கொள்ளுவேன், என் மரணம் வரை என் சம்பாத்தியத்தில் வாழ்க்கை அமைய வேண்டும். ஆனால் என்னுடைய மகன் கரத்தை எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா என் பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவன் மரணம் வரை நிச்சயமாக ஜெயம் பெற வேண்டும் என்று மறுமை வாழ்க்கை வரை துஆ செய்பவர்கள் யார்? ஆசிரியர்கள் அல்ல, பெற்றோர்கள் தான். ஏன்னா ஆசிரியர்களுக்கு இந்த வருஷம் பேட்ச் போயிருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பேட்சுக்கு நடத்துறதுக்கு ஏதோ இன்கிரிமெண்ட் பண்றீங்களா இல்லையா, கொஞ்சம் ஏதோ சேர்த்து சம்பளம் போடுறீங்களா இல்லையா கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப இந்த எப்படி பார்த்தாலும் இந்த கூகுள் கணக்கில் கூட பாருங்க, அப்பா பெற்றோர்கள் தான் அதிகம், ஆசிரியர்கள் அப்படிங்கிறது குறைவு. ஆயிலா ஹசரத்தை பத்தி சொன்னாங்களே, ஆயிலா ஹசரத் அவர்கள் மதரசாவினுடைய துவக்கம் துவங்கினார். இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பாக்கவிகள் வந்து விட்டார்கள். என்னுடைய ஆசிரிய தந்தை அவர்கள் உட்பட, தந்தை அவர்கள் உட்பட. ஏன் ஆசிரிய தந்தைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஆரம்பத்துல என்ன கூப்பிட்டப்ப என்னுடைய மாணவர் சலாஹுத்தீன்னு கூப்பிட்டு இருந்திருக்கான். அவங்களுக்கெல்லாம் நாங்க பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க பிள்ளைங்க. அதனாலதான் மண்ணின் மைந்தர் தவழ்ந்து உருண்டு பிறண்டு அந்த ஒரு தந்தைக்கே உண்டான ஒரு பேரானந்த களிப்பு அப்படி சொல்றது. நாங்க பாருங்க சிரிப்பை பார்த்தீங்கன்னா, இப்ப தெரிஞ்சுக்கங்க என்னுடைய ஆசிரிய தந்தை பெற்றோர்களில் சேர்ந்தவர், ஆசிரியர்களில் சார்ந்தவர் அல்ல. ஏன்னா ஒரு நேர டிஃபன் உனக்கு கட் பண்ணனா கூட அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டுக்குவோம், உனக்கு சாப்பாடை கட் பண்ணிட்டனேன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்காம இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்ல, எங்களுடைய தந்தைகள் அவர்கள். அதுல சந்தேகமே இல்லை. அப்ப அப்படி பாக்குறப்போ ஆசிரியர்கள் தான். ஆயா ஹசரத்தை பத்தி சொன்னேன், ஆரம்பமாக நடத்தின அந்த மதரசாவினுடைய துவக்கம் எதுல தெரியுமா? அவங்களுடைய சொந்த பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைகள், குடும்பத்தில் நெருக்கமான குழந்தைகள், சொந்த பிள்ளைங்களை வச்சுதான் மதரசாவுடைய துவக்கமே ஆரம்பிச்சாங்க. அந்த அவங்களுடைய இஹ்லாசான எண்ணம், அந்த இஹ்லாசான எண்ணம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வேரூன்றி இன்றைக்கு தென் தமிழகம் முழுவதும் இந்த கல்வியினுடைய ஒளியை பரப்பி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த பெற்றோர் அப்படிங்கிற அந்த தந்தைங்கிற ஸ்தானத்துல இருந்து அவங்க பார்த்ததுனாலதான். அதே மாதிரி நிறைய சொல்லலாம். ஆக எந்த விதத்திலும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் அது பிறந்த குழந்தையில இருந்து, தவக்கிற குழந்தையில இருந்து, அம்மா அத்தான்னு ஆரம்பமா பேசுற குழந்தையில இருந்து, அதுக்கப்புறமா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்காக வேண்டி பணம் சொத்து எல்லாத்தையும் பத்து கட்டி அந்த குழந்தைகளினுடைய அந்த கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி அறிவை கேட்டு ரசிப்பதிலிருந்து எல்லா விஷயத்திலும் மிகவும் பெரிதும் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள் பெற்றோர்களே, பெற்றோர்களே. ஆசிரியர்களும் இருக்கலாம், சொன்னேனே மூன்றாம் பட்சத்தில் தான் இருக்கிறார்களே தவிர இரண்டாம் பட்சத்தில் அல்ல, அவர்கள் மூன்றாம் பட்சத்தில் இருக்கிறார்கள். இரண்டு மூன்று ரெண்டு பங்கு யார் அதிகம் அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் தான் என்கின்ற வாதத்தை கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு வல்ல அல்லாஹுவுக்கும் இந்த வாய்ப்பு தந்த இந்த அருமையான சபைக்கும் என்னுடைய பெற்றோர்களே என்கின்ற பங்குக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கக்கூடிய அன்பிற்கினிய நடுவர் அவர்களுக்கும் நன்றி கூறி ஜசாக்கல்லாஹு ஹைரல் ஜசா என்கின்ற நன்றி வார்த்தையை கூறி